ஆண்டவன் என்று யாருக்கு பெயர்? நம்மையெல்லாம் ஆண்டவன், அதனால் அவன் பேர் ஆண்டவன். ஆனால் அவனையே ஆண்டாள் ஒருத்தி, அதனால் அவ பேர் ஆண்டாள். கோதை ஆண்டாள், தமிழை ஆண்டாள், கோபாலன் இல்லாமல் கல்யாணம் வேண்டாள். கோதை நாச்சியார் தான் ஆண்டாள் நாச்சியாராக மாறினார். உலகத்திலேயே மிகப்பெரிய பிரம்மாண்டமான திருக்கோயில் அங்கே இருக்கிறது. அந்த கோபுரத்தின் சின்னம்தான் நம்முடைய தமிழக அரசினுடைய சின்னமாக இடம்பெற்றிருக்கிறது. அப்படிப்பட்ட மாதவனுக்குரிய மார்கழி நாளிலே குசேலர் என்கிற ஒரு அற்புதமான, கிருஷ்ணருக்கு மிகவும் பாத்திரமான, நெருக்கமான ஒரு நண்பன், அவனுடைய கதையைத்தான் நாம் இப்பொழுது சற்று சிந்திக்க இருக்கிறோம். அந்த காலத்தில் பள்ளிக்கூடத்தில் படிக்கிறதற்கே இப்போ இருக்கிற மாதிரி பள்ளிக்கூடங்கள் இல்லை. இப்போ பள்ளிக்கூடங்களில் வந்து பையங்க இருக்கிற இடத்துக்கு தான் வாத்தியார் போகிறார். பையங்க ஒரு இடத்துல உட்கார்ந்துருப்பாங்க, வாத்தியார் அங்கே போவார். பையங்கள்லாம் உட்கார்ந்துருப்பாங்க, வாத்தியார் நின்றுக்கிட்டே பாடம் நடத்துவார். உட்காரக்கூடாது, வாத்தியார் நின்றுக்கிட்டே பாடம் நடப்பார். பையனுக்கு ஃபேனெல்லாம் போட்டிருக்கோம். ஒரு கிளாஸ் ரூமில் பார்த்தா 4 ஃபேன் போட்டிருக்கோம் பசங்களுக்கு. ஆனால் வாத்தியாருக்கு மேலே ஒரு ஃபேன் கூட இருக்காது. இது இந்த கால கல்வி முறை. ஆனால் அந்த காலத்தில் குருகுல கல்வி முறை என்று ஒன்று இருந்தது. அது என்ன குருகுலம் என்றால், குரு இருக்கக்கூடிய இடத்துக்கே மாணவர்கள் போவார்கள். நல்லா கேட்டுங்க, இப்போ மாணவர்கள் இருக்கிற இடத்துக்கு குரு போகிறாரு. ஆனால் குரு இருக்கிற இடத்துக்குத்தான் மாணவர்கள் போய் படித்தார்கள். அந்த பள்ளிக்கூடங்களுக்கு குருகுலம் என்று பெயர். வசிட்டருடைய இல்லத்துக்கு போய் அப்படித்தான் ராம சகோதரர்கள் எல்லாரும் படித்தாங்க. அதையும் பாருங்கள், அந்த குருகுலம் என்பது. இப்போ பள்ளிக்கூடங்கள்லேயே சீருடை என்று வைத்திருக்காங்கள்ல, பள்ளிக்கூடம் காலேஜிலெல்லாம் சீருடை, யூனிஃபார்ம். இது எப்படி வந்ததென்றால், நம்முடைய குருகுல கல்வியிலே இருந்தது. அங்கே ஆண்டி மகனும் ஒன்றுதான், அரசன் மகனும் ஒன்றுதான், ஒரே சம இடத்துல தான் உட்காரணும். ராஜா மகன் வந்திருக்காங்கிறதுக்காக அவனுக்கு சிம்மாசனம் போட்டெல்லாம் உட்காத்தி வைக்கிற வழக்கம் கிடையாது. சமத்துவம், அதுதான் கல்வியினுடைய அடிப்படை தத்துவம். எல்லாரும் ஒன்று தான். நீங்கள் தசரத மகா சக்கரவர்த்தி தசரதன், தசம்னா 10, 10 திசைகளிலும் ரதத்தை செலுத்தி ஒரு பராக்கிரமசாலியாக இருந்தவன், உலகத்தையே கட்டி ஆண்ட ஒப்பற்ற மன்னன். ஆனால் அவனுடைய மகன் ராமன் நடந்து தான் போனான் குருகுலத்துக்கு. தசரதன் 10 தேர் வச்சிருக்கான், 10 ரதம், அதான் தசரதன். ஆனால் ஒரு தேர் கூட தன்னுடைய 4 குழந்தைகளுக்கு அவன் தரல. ஏனென்றால் ஒரு பையன் தேரில் போய் படித்தா நடந்து போகிற பிள்ளைக்கு ஏக்கம் வந்துடும். அதனால தான் அந்த காலத்திலேயே குருகுல வாசத்தில் எவ்வளவு வசதி படைத்தவர்களாக இருந்தாலும் வண்டிகளிலேயோ தேர்களிலேயோ பிள்ளைகளை கொண்டு போகிற வழக்கம் கிடையாது. நடந்து தான் போகணும், நடந்து தான் வரணும். ஏன் சார் நீங்கள் போய் பார்த்தீங்களா? ஏன்னா இப்போ நான் யூடியூப்பில் என்னுடைய பேச்செல்லாம் நிறையா டிவியில் போடுறாங்க. இப்போ அண்மையில் ஒரு பேச்சு நடந்தது, அதில் நான் பேசினதை யூடியூப்பில் போட்டிருக்கிறாங்க. அதில் கீழே ஒருத்தர் கமெண்ட் போட்டிருக்கிறாரு, ஆமாம் இவர் போய் நேரில் பார்த்துட்டு வந்தாராக்கும். கமெண்ட்டு நக்கலாக போட்டிருக்கிறாரு, என்ன, ஆமாம் இவர் போய் நேரில் பார்த்துட்டு வந்தாரா வைகுண்டத்தில் போய் இதெல்லாம் அப்படின்னுங்கிறாங்க. இல்லை ராமாயண காலத்தில் இவர் போய் பார்த்துட்டு வந்தாரான்னு. நம்ம போய் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. அதை அப்படியே கம்பன் தன்னுடைய வார்த்தைகளிலே படம் பிடித்து காட்டுகிறான். நம்முடைய அருளாளர்கள் அப்பொழுது நடந்தவைகளையெல்லாம் நம்முடைய மனைத்திரையிலே சித்திரம் போல பதிய வைக்கக்கூடிய அளவிற்கு
பாடல்களை தந்திருக்கிறார்கள். கம்பன் குருகுலத்துக்கு ராமன் செல்லுகிற போது அங்கே எதிர்படக்கூடியவர்களையெல்லாம் பார்த்து, நீங்கள் சௌக்கியமா, உங்களுடைய குழந்தைகள் சௌக்கியமா, உங்கள் வீட்டில் இருக்கிற மாடு கன்றுகள் சௌக்கியமா என்று விசாரித்தானான். எதிர்படும் அவர்களை எமையுடை இறைவன் முதிர்தரு கருணையால் முகம் மலர்ந்து நோக்கி, எதுவினை இடரிலை இனிதனும் மழையும், வீடு நல்லா இருக்கா, பசுக்கள் நல்லா இருக்கா, கன்றுகள் நல்லா இருக்கா, உங்கள் ஊர் நல்லா இருக்கான்னு போகிறவங்கள்ட்ட பூரா ஒரு சக்கரவர்த்தி திருமகன் விசாரிக்கிறான். போகிறவங்கள்ட்டெல்லாம் விசாரிக்கிறான்னா அவன் நடந்து தானே போயிருக்கணும். தேரில் போனால் ஒவ்வொரு தடையும் இறங்கி விசாரிக்க முடியாது. அதை கம்பன் நாசுக்கா இந்த மாதிரி தான் கவிதைக்குள்ளே முடித்து வைப்பாங்க. எதிர்படும் அவர்களை எமையுடை இறைவன் முதிர்தரு கருணையின் முகமலர்ந்து நோக்கி, எதுவினை இடரிலை இனிதுனும் மலையும் என்றெல்லாம் விசாரிக்கிறான். அப்போ நடந்து தான் போயிருக்கிறாங்க. அதே மாதிரி உலகத்துக்கே பரம்பொருளாக இருக்கக்கூடிய காத்தல் கடவுளாக இருக்கக்கூடிய பெருமாள் எடுத்த 10 அவதாரங்களிலே 9வது அவதாரம் கிருஷ்ண அவதாரம், 7வது அவதாரம் ராம அவதாரம், 8வது அவதாரம் பலராம அவதாரம், 9வது அவதாரம் கிருஷ்ண அவதாரம். ராமன் பிறந்தது நவமி, அதனால தான் ராம நவமி கொண்டாடுறோம். கிருஷ்ணர் பிறந்தது அஷ்டமி, அதனால தான் கோகுலாஷ்டமி. கோகுலத்திலே கிருஷ்ணன் அவதரித்த நாள் அஷ்டமி. ராமன் கோசலையின் வயிற்றிலே பிறந்த நாள் நவமி, அதனால் அது ராம நவமி, இது கோகுல அஷ்டமி. அதனால தான் அஷ்டமி நவமியில் நாம் எந்த செயலும் செய்கிறதில்லை. நல்ல நாள் பார்க்க போனோம்னா காது குத்துறதுக்கு, முடியறக்கிறதுக்கு, கல்யாணத்துக்கு, இதுக்கெல்லாம் நாள் குறிக்க போனோம்னா அஷ்டமி நவமியை நாம் அதில் வைக்க மாட்டோம். எதற்காகனா, எப்படி மார்கழி மாதத்தை இறை நோன்புக்காக ஒதுக்கணுமோ அது மாதிரி அஷ்டமி நவமி ரொம்ப சிறப்பான நாள்கள். அது பீடையோ சூன்யமோ கிடையாது, அது ராமரை வணங்குவதற்காகவும் கிருஷ்ணருடைய பிறந்தநாள் ராமருடைய பிறந்தநாள் இந்த ரெண்டு பேரையும் வணங்கணுங்கிறதுக்காகத்தான் அஷ்டமி நவமியில் நாம் எந்த காரியமும் வைத்து கொள்வது இல்லை. நம்ம அதை செய்கிறோம், அஷ்டமி நவமியில் எந்த காரியமும் வச்சுக்கிறது இல்லை, ஆனால் அதுக்கு என்ன காரணம்னு நிறைய பேருக்கு தெரியாது. அதுக்கு இதுதான் காரணம், இறைவனை வணங்குகிற நாட்களிலே நாம் இல்லத்திலே விழாக்கள் வைத்தால் அந்த இறைவனை வணங்குவது பழுதுபட்டோம். அதனால தான் அந்த நாளை இறைவனுக்காக ஒதுக்கிடுறோம். இப்போ கிருஷ்ண பரமாத்மா கோகுலத்திலே பிறந்தார். அவர் ஒரு சிறைச்சாலையில் தான் பிறந்தார். தேவகிக்கும் வசுதேவருக்கும் மகனாக சிறையிலே பிறந்தவர், அதற்கு பிறகு வெளியே கொண்டு வரப்பட்டு அந்த கோகுலம் ஆயர்பாடி, ஆயர்பாடி என்பது கோனார்கள், மாடு பால் கறந்து வியாபாரம் செய்யக்கூடிய யாதவ பெருமக்கள் அவர்கள் துவாரகையிலே கூடியிருக்கக்கூடிய ஒரு இடம் ஆயர்பாடி. அந்த ஆயர்பாடியிலே யசோதரை என்கிற தாய்க்கும் நந்தகோபன் என்கிற தந்தைக்கும் வளர்ப்பு மகனாக போனவர் கிருஷ்ண பரமாத்மா.